Hi friends, welcome to Aadukalam channel football news updates. Video paakura friends, oru thumbs up kudutthu support pannunga. East Bengal ATK Mohan Bagan anigalukkidaiyilana mudal ISL Kolkata derby potiyil East Bengal tolvi adaindha adarchiyil 37 vayadana Shankar Saha innum East Bengal rasigar heart attack la uyirandatha arivichirukanga poti mudivadharku munnare East Bengal ani tolvi adaivathu urudiyanadum nenjuvaliyal thudithu Shankar Saha ambulance moolam maruthuvamanaikku eduthu chellappattu sigichai balanindru uyirandatha therivichirukanga உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு ஈரான் அரசு ஆயுதம் வழங்கியதா குற்றம் சாட்டியிருக்கும் உக்ரைன் அரசு ரஷ்யா போன்று ஈரானையும் உலகக்கோப்பை போட்டிகளிலிருந்து விலக்கி வைக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரான் அணியின் மீது தடை விதிக்கப்படுவதாக இருந்தால் உக்ரைன் அல்லது பெரு அணி தகுதி பெற வாய்ப்புகள் இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. டியாகோ மாரடோனாவின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு லெஃப்ட் கோல்டன் பூட் கொண்ட மாரடோனாவின் சிலையை நாப்போலி அணி நிறுவியிருக்காங்க. 1984 முதல் 91 வரை நாப்போலி அணிக்காக ஆடிய மாரடோனா நாப்போலி அணி முதன்முறையா சீரி ஏ மற்றும் யூரோப்பா லீக் வெல்வதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. நேற்று நடைபெற்ற உருகுவேயின் லிவர்பூல் அணியை 4-1 தோற்கடித்ததன் மூலம் நேஷனல் அணி உருகுவேயின் லீக் பட்டம் வென்றிருக்காங்க. நேஷனல் அணிக்காக 2 கோல் அடித்த லூயிஸ் சாரஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வென்றிருக்காரு. லியோனல் மெஸ்ஸியை தங்கள் அணியில் இணைப்பதற்காக டேவிட் பெக்கமுக்கு சொந்தமான எம்எல்எஸ் லீக் ஆடும் இன்டர் மயாமி அணி மெஸ்ஸியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா டெய்லி மெயில் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளா மெஸ்ஸியின் டிரான்ஸ்பருக்கு தொடர்ந்து முயன்று வரும் டேவிட் பெக்கம் அடுத்த சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல ஃப்ரீ டிரான்ஸ்பர்ல தங்கள் அணியில் இணைப்பது குறித்து மெஸ்ஸியின் தந்தையுடனும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. நீ இன்ஜுவரியிலிருந்து மீண்டு வந்த பால் போக்பா தற்பொழுது வலது தொடையில் காயமடைந்திருப்பதாகவும் 15 நாட்கள் ஓய்வு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால் 2022 கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் பால் போக்பா இடம்பெற மாட்டாருன்னு அவரது ஏஜென்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்டர்மிலன் அணியில் ரொமேலு லுக்காக்குவும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுவரி அடைந்திருப்பதாகவும் அடுத்த சில நாட்களில் மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு உலகக்கோப்பை போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பு குறித்து அறிவிக்க தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமா இன்டர்மிலன் அணிக்கான 12 போட்டிகளை மிஸ் பண்ணியிருந்தார் லுக்காக்கு. முறையான அனுமதி பெறாத வெப்சைட்லேருந்து பிளாக்ல வேர்ல்டு கப் டிக்கெட்ஸ் வாங்கிய இங்கிலாந்து ரசிகர்கள் மீது ஃபிஃபா தடை விதிச்சிருக்காங்க. பிளாக்ல டிக்கெட்ஸ் வாங்குவதற்காக செலவிடப்பட்ட 29,000 டாலர்ஸும் திருப்பி வழங்கப்பட மாட்டாதுன்னும் இதுபோன்ற டிக்கெட்ஸ் கொண்ட ரசிகர்களுக்கு ஸ்டேடியத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரிஜினல் வேர்ல்டு கப் டிக்கெட்ஸ் விலையை விடவும் 150 மடங்கு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு இந்த டிக்கெட்ஸ் விற்கப்பட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. பிளாக்ல அதிகரித்த தொகை வேர்ல்டு கப் டிக்கெட்ஸ் விற்பவர்கள் மீது 69,000 டாலர்ஸ் வரை அபராதம் விதிக்கப்பட்டு சிறை தண்டனையும் வழங்கப்படும் கத்தர் வேர்ல்டு கப் கமிட்டி அறிவிச்சிருந்தாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு திரும்பிய தனது செகண்ட் பார்ட் மிக பெரும் தோல்வியிலேயே முடிந்திருப்பதா கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவிச்சிருக்காரு. இடைக்கால ஹெட் கோச்சா ரேங்க்னிக்கை நியமித்தது மற்றும் புதிய வீரர்களை இணைப்பதற்கு தகுந்த முயற்சிகள் மேற்கொள்ளாததும் இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம்னு குறிப்பிட்டிருக்காரு. பேலண்டோர் வெல்லும் நோக்குடனேயே தான் பார்சிலோனா அணியில் இணைந்ததாக வெளிவரும் செய்திகள் அனைத்தும் தவறானவைன்னு ராபர்ட் லிவண்டோஸ்கி தெரிவிச்சிருக்காரு. ஒரு கால்பந்து வீரனா தான் விரும்பிய அனைத்தையும் சாதித்ததில் திருப்தி அடைந்திருப்பதாகவும் பேலண்டோர் வெல்வது குறித்த எண்ணம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. சிறு வயது முதலே பார்சிலோனா அணியின் போட்டிகளை டிவியில் காணும் போதும் அணியில் இடம்பெற்ற பல நட்சத்திர வீரர்களின் பெயர் வரிசையில் தானும் ஒரு நாள் இடம்பெறணுன்ற கனவு நிறைவடைந்ததில் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. 2013 பார்சிலோனா அணியில் நெய்மர் ஜூனியர் இணைந்தபோது டிரான்ஸ்பர் தொகையில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு அனைத்தும் பின்வாங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சம்பந்தப்பட்ட டிஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நெய்மர் மீது புதிய வழக்கு பதிவு செய்ய போவதா தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்தில் 2,000 ரசிகர்களுக்கிடையில் சாம்சங் நிறுவனம் நடத்திய நடுவரின் மிகவும் மோசமான முடிவு குறித்த வாக்கெடுப்பில் 1986 மெக்சிகோ அர்ஜென்டினா அணிகளுக்கிடையிலான வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல்ஸ் போட்டியில் மாரடோனாவின் ஹேண்ட் ஆஃப் காட் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2010 ஜெர்மனி அணிக்கு எதிரான போட்டியில் லாம்பர்ட் அடித்த கோல் மறுக்கப்பட்டது 2வது மோசமான நடுவரின் தீர்ப்புன்னு அயர்லாந்து அணிக்கு எதிராக
தியரி ஹென்றி கையால் தட்டி அசிஸ்ட் செய்தது. மூன்றாவது மிகவும் மோசமான தீர்ப்புன்னு ரசிகர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.